are watching cinemaplusnews.com. டைமண்ட் பாபு சாரோட அப்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார், அவரோட பேரில் ரெண்டு பெண்கள் ரெண்டு மாணவிகளோட படிப்பு செலவு ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து படிப்பு முடிகிற வரைக்கும் உதவலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த பசங்க வந்திருந்தாங்க, அவங்க கண்டிப்பாக வந்து நல்லபடியாக படித்து ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு வரணும்னு வந்து நாங்கள் எல்லோரும் ஆசைப்பட்றோம். ஸோ ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார் பேரில் அந்த ரெண்டு மாணவிகள் வந்து டிகிரி முடிகிற வரைக்கும் வி ஹவ் டிசைட் டு ஹெல்பர் த்ரூ எங்கள் ட்ரஸ்ட் மூலிமா. அண்ட் மேற்கொண்டு நிறைய இப்போ பசங்க வந்து இப்போ ரீசெண்டாக ஜஸ்ட் த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாருக்கும் வந்து ஒரு மெசேஜாக அனுப்பணும், யாராவது 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி மேற்கொண்டு படிக்கணும் பட் வசதி இல்லாமல் வந்து கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்க டீட்டெயில்ஸ் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே போல் ஃபஸ்ட் ரவுண்ட் இப்போது நிறைய மாணவ மாணவிகளுக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நான் மட்டும் இல்லை, இது நிறைய நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணுறோம். ஒரே ஒரு விண்ணப்பம் என்னென்னா, நான் உங்கள் இது வந்து சென்னையில் இருக்கிற எனக்கு வந்து தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து உதவி பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கணும்னு ஆசை இருக்குது பட் நிறைய பேர் அண்டர் ப்ரிவிலேஜில் அந்த பண வசதி இல்லாமல் சில பேர் அப்பா அம்மா கூட இல்லாமல் வந்து ஆனால் படிக்கணும்னு ஆசையோடு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து வி ஆர் ட்ரைங் டு ரீச். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு மாணவனோ மாணவிக்கோ உதவுனீங்கன்னா கண்டிப்பாக காட் வில் பிளஸ் யூ. ஸோ எஜுகேஷன்ன்றது ரொம்ப முக்கியம், ஸோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ தேங்க்யூ. தேவி ட்ரஸ்ட் அம்மா பேரில் வந்து தொடங்கின ட்ரஸ்ட் மூலிமா வந்து இந்த வருடம் 12th ஸ்டாண்டர்ட் பசங்க முக்கியமாக நல்ல மார்க் வாங்கி காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்பட்டு அதாவது வசதி இல்லாமல் தவிக்கிற மாணவ மாணவிகளுக்கு வந்து உதவணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதில் முதக்கட்ட வேலைகளாக நாங்கள் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்க கொடுத்த அப்ளிகேஷன் மூலிமா மோஸ்ட் டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து வி ஆர் கோயிங் டு ஹெல்ப் தம் அவுட் டில் தே ஃபினிஷ் த காலேஜ் எஜுகேஷன். இது ஒரு முக்கியமான விஷயம். பசங்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃப்யூச்சர் வந்து பிரைட்டாக இருக்கும். அவங்க நல்லபடியாக வந்து எஜுகேஷன் முடித்து ஒரு பிரைட் கெரியர் அமைஞ்சதுன்னா சொசைட்டி நல்லாயிருக்கும், அதுதான் முக்கியம். ஸோ எஜுகேஷனுக்கு வந்து நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அண்டு நான் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு மாணவ மாணவி உங்கள் ஊர்லேயே கண்டிப்பாக டிசர்விங் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க வசதி இல்லாமல். தயவுசெய்து ப்ளீஸ் ரீச் அவுட் டு தெம் பிகாஸ் எஜுகேஷன் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க லைஃப் வந்து மாறிடும். ஸோ அதுதான் நான் வேண்டிக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நான் ரீச் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ. என் பேர் ஆர்எஸ் நிஷோக்ராஜ். நான் ஜேபிஎஸ் பாய் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ 10th முடிச்சு 11th போகிறேன். அதுக்கான ஃபீஸ் ஆனால் எங்களால் கட்ட முடியல.
டிவியில் விஷால் சார் டேவி ட்ரஸ்ட்டை பற்றி சொன்னார். அதை நாங்கள் கேள்விப்பட்டு விஷால் சார் தலைவராக இருக்க டேவி ட்ரஸ்ட்டுக்கு நாங்கள் ஒரு லெட்டர் எழுதி போட்டோம். விஷால் சார் அதை பார்த்துட்டு எனக்கான ஸ்கூல் ஃபீஸு செக் சாங்ஷன் பண்ணார். அதனால் விஷால் சாருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ விஷால் சார். என் பேர் மதுரை ஜெயந்தி. ஆனால் ஊர் மதுரை, நான் மெட்ராஸில் தான் தேனம்பேட்டையில் தான் இருக்கிறேன். பட் நான் வந்து 100 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கிறேன். எல்லா பெரிய பெரிய ஆர்டிஸ்டோடு நடிக்கிறேன். தற்போது இடையில் வந்து கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு நடிக்க முடியாமல் இருக்கிறேன். இடையில் இவங்க பதவி ஏற்ற உடனே விஷால் சார் தம்பி இவங்க நாசர் சார்லாம் பதவி ஏற்ற உடனே அவங்கள்ட்ட போய் எனக்கு உதவி சொல்லி கேட்டேன். உங்களுக்கெல்லாம் வேண்டிய உதவியெல்லாம் செய்கிறேன்னு விஷால் சார் சொல்லியிருக்கிறாரு. இவங்க வந்ததுலேருந்து எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களை போல உணங்கள்லாம் அவங்க பாதுகாத்துக்குவாங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கிறேன். அவங்களோட யூனிட் வாழ்க வெல்க. ஹாய், ஐ எம் நந்தினி. மை நான் வந்து லயோலா காலேஜில் விஸ்காம் செகண்ட் இயர் பண்ணுறேன். ஸோ ஒரு டிவி அனௌன்ஸ்மெண்ட் மூலியமாக எங்களுக்கு இந்த டேவி ட்ரஸ்ட் தெரிஞ்சுது. அதனால் அவர்கிட்ட நாங்கள் லெட்டர் எழுதி போட்டிருந்தோம். ஒரு 1 வீக் முன்னாடி அவங்க ஸ்டாஃப் எங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களோட இது நாங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கோம், ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக உங்களை கூப்பிடுவோம் அப்படின்னு நினச்சாங்க. பேசிக்காக எங்களுக்கு ஹோப்பே இல்லை. விஸ்காம்னாலே ஹை கிளாஸ் பசங்க, அவங்க தான் படிப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி எந்த ட்ரஸ்ட்லேயும் வந்து ஸ்காலர்ஷிப் அலாட் பண்ண மாட்டாங்க. பட் அவர் எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காரு, அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்.